அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீஜிபி பக்கம் இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற நடைபெறவுள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வாறான வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களை டார்க்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சுற்றுப் போட்டிகளுக்காக தங்களுடைய அணி கட்டமைப்பினை கட்டமைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் எட்டு வெளிநாட்டு வீரர்களிலே நான்கு வெளிநாட்டு வீரர்கள் பந்துவீச்சி செய்யக்கூடிய வீரர்களாகவும் அதை போன்று நான்கு வெளிநாட்டு வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாகவும் அவர்களுடைய குழாமிலே அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அவ்வாறு நான்கு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்கள் அமைந்து கொள்ளின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே இரண்டு வீரர்கள் சகலதுறை வீரர்களாக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது எனவே உள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் இரண்டு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்களைத்தான் துருப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்கள் என்கின்ற முறையில் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வாங்கிக்கொள்ளப் போகின்ற இரண்டு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்களிலே ஒரு வீரர் கட்டாயம் தொடக்க வீரராக களமிறங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வீரராக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த பிறன் டேவான் கொன்பு அவர்களை அவர்கள் தொடக்க வீராக களமிறக்கியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அவரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாததன் காரணமாக நடைபெற உள்ள ஏலத்திலே மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது இதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேன் வில்லியம்சன் டேவிட் போனர் ஃபப் டூ பிளஸி ஸ்டீவ் சிமித் ஆகிய மிக முக்கியமான வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்கள் இம்முறை உள்ள ஏலத்திற்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த வீரர்களின் இந்த ஒரு தான் சிஎஸ் கணினர் ஏலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்னை பொறுத்தவரை சிஎஸ்கானியுடைய தெருவிலே டேவிட் போனர் ஃபப் டூ சி ஆகிய இரண்டு வீரர்களும் முதன்மையானவர்களாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இதிலே ஃபப் டூ பிளஸ்இ அவர்களை ஆர்சு பணியானவர்கள் ஆர்டிஎம் ஓடாக ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் அடிப்படையில் இந்த டேவிட் போனர் அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பது எனது எண்ணம் தவறுகின்ற பட்சத்தில் கேன் வில்லியம்சன் அல்லது ஸ்டீவ் ஸ்ரீமித் ஆகிய வீரர்களின் ஒரு வீரரை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து மிடில் ஆர்டர் மற்றும் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துருப்பாட்ட வீரர் என்கின்ற முறையில் அவர்கள் வெளிநாட்டு துருப்பாட்ட வீரராக பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த தெரிவித்து முதன்மையான தெரிவாக சிம்பரம் மும்பை இந்தியன் அணியிலே காணப்படுகின்ற ஸ்டவ் ஆகிய இரண்டு வீரர்களின் ஒரு வீரரை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகாலத்தவர்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை செக்ஷனில் தெரிவித்துக் லைக் மற்ற வீடியோ பண்ணுங்க